கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி தேவன் இந்த ஆராதனையை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை ஒளியுமாய் தேவ பிரசன்னம் மத்தியிலே கடந்து வர வேண்டும்படியாக, தேவனுடைய மகிமை எங்களை முற்றிலுமாய் மூடிக்கொள்ள வேண்டும்படியாக, தேவ பிரசன்னத்தினால் தேவன் தாமே இந்த இடத்தை ஆட்கொள்ள வேண்டும்படியாக எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் கண்களை மூடி நான் ஜெபத்திலே பாதுகாத்தீங்க ராஜா, சந்தோஷமாய் மாற்றினீர்களே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பரலோக பிதாவே, அருமையான இந்த காலை வழிக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரையுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. அன்றுவரையும் ஆனந்தையை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஆரம்பத்திலே முடிவு வருகின்றோம். நீங்கள் முற்றிலுமாய் இந்த ஆராதனையை ஆட்கொள்ள வேண்டும்படியாக
Yeah.
Oh!
இது வேடிக்கை பார்க்கிற ஒரு நேரமாக இதை நம் நியாயத்தை எடுக்கிற ஒரு நேரமும் அல்ல. நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இன்றி அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம்.
Now we're going to get it.
Come on.
இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பின்பதாய் கர்த்தர் கொடுத்த வெற்றியை அவர்கள் பாடின அந்த பகுதியால் அங்கு வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 15:1-18 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆகவே நான் ஒரு வசனத்தை வாசிக்க, சபையார் நீங்கள் அடுத்த வசனத்தை நாம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 15 தமிழ் வேதாகமத்திலே 88 பக்கம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆளி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல் போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். உமக்கு விரோதமாய் எழுவினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினி அனுப்பினீர், அது அவர்கள் அவர்களை தாளடியை போல பட்சித்தது. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களுக்கு திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகஞ்சன் சொன்னான். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளின் நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தலமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்னென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! சதா காலங்களாகிய என்னென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் தான் நாங்கள். ஆமென், ஹல்லேலூயா! ஆகவே எல்லாரும் கரங்களை தன்னை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவருடைய வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் இந்த காலையில கேட்பதற்கு முன்பதாய் ஒரு மிஸ்ஸை நம்மை ஆயத்தப்படுத்தி அன்றவரை இந்த வார்த்தையை நான் உள்வாங்கிக் கொள்ளத்தக்கதாக, என் வாழ்க்கையில இந்த வார்த்தையை நான் வாழ்வாக்கிக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும், சில்ட்ரன் எவ்ரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ், பெரியவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமை நான் உயர்த்துகிறேன் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் கேளு ஆண்டவரே. இன்றைய நாளிலே நீர் என்னோடு உடைய சீதத்தை வெளிப்படுத்தி பேசும் ஆண்டவரே, ஹல்லேலூயா! ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பொழுது கர்த்தர் செய்த மகத்துவங்களை வல்லமைகளை அவர்கள் இணைந்து கர்த்தருக்கு சொன்னதான பாடினான பாட்டத்தை நாங்கள் கேட்டோம். வல்ல செயல்கள் இணைத்து தீனைத்து உள்ளமே பொங்குவதை சொல்லுவா. உன் வாழ்க்கையில் சில ஒவ்வொரு வல்ல செயல்கள் இணைத்து என் இறுதிய பொங்குகிறது, நன்மையால் பொங்குகிறது. Yeah.
Thank you.
ஹல்லேலூயா.